சுந்தரகாண்டம் இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் பஞ்சவிம்சர்க சீதா விஷாதக அதான் சீத்தை மனம் வருந்துதல் போன வீடியோவில் நம்ம எப்படி அறக்கிகள் சீத்தையை மிரட்டுறாங்க சீத்தையை அதை கேட்டு தாங்க முடியாமல் அழறா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போது சீத்தை அதெல்லாம் கேட்டு மனம் வருந்துவதைப் பற்றி இந்த சர்க்கம் முழுக்க பேசுகிறது ததா தா வதந்தீனாம் பருஷம் தாருணம் பஹூ असौम्यानां रुरोदजनकात्मजा एवमुक्ता तु वैदेही राक्षसीभिर्मनस्विनी उवाच परमत्रस्ता बाष्पगद्गतया गिरा न मानुषी राक्षसस्य भार्या भवितुम् अर्हति कामं खादतमां सर्वा கரிஷ்யாமி ஓ வச்சக இந்த மாதிரி கோபத்தோடும் பயங்கரமாகவும் ராட்சசிகள்லாம் சொல்கிறத கேட்டோன்னே ஜனகரனுடைய புத்திரியாகிய சீத்தை விட்டு அழுதாளாம் பயந்து நடுங்கிண்டு அப்படியே கண்லேயும் தண்ணியாக கொட்டுறதான் தழு தொழுக்க சொல்கிறாலாம் எப்போவுமே ஒரு மனித பெண் ராட்சசனுக்கு மனைவியாக ஆக மாட்டாள் அதனால் அவங்க இஷ்டம் போல் என்னை கொன்று விடுங்கள் கொன்று தின்னுங்கள் ஆனாலும் நீங்கள் ராவணனை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறத நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு जिडमासीते अ राक्षसीग पातु सा राक्षसी मध्यगता सीता सुरसुतोपमा न शर्मलेभे दुःखार्ता रावणेन च तर्जिता वेपते स्मादिकं सीता पिशन्ती वाङ्गमात्मनः वने यूथ परिभ्रष्टा மிருகீ கோரிவாரிதா சாத்வசோகிபுலாம் ஷாக்காம் ஆலம்பிய புஷ்பிதா சிந்தையமாசோகேன பர்தாரம் பக்னமானசா இங்கே வால்மீகி என்ன சொல்கிறார் மாதிரி துக்கம் தாழாமல் தவிக்கிற அந்த சீதை தேவமகள் போன்று இருந்தாளாம் நிம்மதியை அடையாமல் தன்னுடைய அங்கங்களை எல்லாம் மறைச்சிட்டு நடுங்கினாலும் அதை பார்த்தா எப்படி இருந்துதான் வழி தவறி போய் காட்டில் ஒரு பெண்மான் சென்னாய்களால் துரத்தப்பட்டால் அது எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி ஸ்தனௌ சாஸ்நாபயந்தி விபுலவ் ஸ்தனஸ்ரவைஹி சிந்தையந்தீனோக

கண்ணிலிருந்து மழை மழை தண்ணி கொட்டுறதான் அதனால் மார்பகங்கள்லாம் அப்படியே நனைஞ்சு போய்ட்டான் என்ன தான் யோசித்தாலும் இந்த துன்பத்துக்கான முடிவு எப்போ வரும் அப்படிங்கிற உபாயம் அவளுக்கு ஒன்றுமே மனசில் தோணவே இல்லையா நடுங்கின் இருந்த அவளை பார்த்தா அப்படியே இருந்துதான் புயல் காற்றில் சாயிற வாழை மரத்தை போல் கீழே விழுந்துட்டாளம் மயக்கம் அடிச்சு இந்த அரைக்கிகளோட பயமுறுத்தருக்கு பயந்து 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 மூஞ்சியெல்லாம் கவலை தோய்ந்துருக்கான் அப்போ அவளை பார்த்தா அவளுடைய செழிப்பான கூந்தல் வந்து ஒரு கருநாகம் மாதிரி காட்சி அளித்துதான் தியா சாதிபுலா வே சீதையா ததா கம்பினி வேணி வியாலீவ பரிசர்பதி வேணினா பின்னல் வியாலீவ அப்படின்னாக்கா ஒரு கருநாகம் போல காணப்பட்டது சா நிஸ்வசந்தி துக்காத்தா ஷோகோபேத்தனா ஆர்தா வியசுதத் அஸ்ருணி மைத்திலி விழலாபக விழலாபன புலம்பரா பெருமூச்சு விடுறா கண்ணீர் பெருக்கிறா வாயில் அரற்றா அதான் விழலாப்பன அரற்றுதல் அப்படிங்குறத சரியான வார்த்தை தமிழில் ஹா ராமே அராமேதிச்ச துக்கார்த்தா ஹா புனர் புனர்லக்ஷ்மணே திச்ச ஹா ஸ்வச்ரு மம கௌசல்யே ஹா சுமித்ரேதி பாமினி ஹா ராமா ஹா லக்ஷ்மணா என்னோடய மாமியார் ஆகிய கௌசல்யே ஸ்வச்ருன்னா மாமியார் ஹா சுமித்ரே அப்படின்லாம் அந்த பெண்களுக்கு அரசி போல பாமினி இருந்த அவள் புலம்பினாள் சத்யோயம் பண்டிதை சமுதாஹ் அகாலே துர்லோ மிருத்து ஸ்ரீயா வா புருஷஸ் வாஹமேவம் கிரூராபி ராட்சசிபிர்ஹாரிதா ஜீவாமிஹீனாராண துக்கிதா அவன் நினைக்கிறா காலம் வரல என்ன ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சாவு வராது போல இருக்குது அப்படின்னு பண்டிதர்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரியான வார்த்தை தான் இங்கே இவ்வளோ பயங்கரமான ராட்சசைகள் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க ஆ ராமன் இல்லாத துக்கத்தோடையும் நான் இருக்கேன் ஆனாலும் நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே என்னோடய உயிர் இன்னும் போகலையே அப்படின்னு நினைக்கிறா சீதை ஏ ஷால்ப ப புண்ணா கிருபணா பின சிஷ்யாமி அநாத்தவத் சமுத்திர மத்தியே யவர்ணா வாயுவேகை பர்த்தாரம் தம் அபஷந்தி ராட்சசிவஷமாக சீதாமி ஹலு ஷோகேன கூலம் தோயகதம் யதா ஒரு கடலில் போயின்ட்டுருக்கிற படகு காற்று வேகத்தால் எப்படி முழுகிறதோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக புண்ணியம் பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லாமல் அநாதையை போல் இங்கே உயிரை விட போகிறேன் ஏன்னா ஆற்று வெள்ளத்தால் இடித்து தள்ளப்பட ஆற்றங்கரை போல என்னோட கணவரை காணாமல் ராட்சசிகள் பிடியில் உள்ள நான் அநாதையா மடிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறா சீதை தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ஹ விக்ராந்த காமினம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் கிருதஜம் பிரியவாதினம் சர்வதா தேனஹீனாயா ராமேண விதித்தாத்மனா தீக்ஷ்ணம் விஷம் இவ ஆஸ்வாத்திய துர்லபம் மம ஜீவிதம் தாமரை மாதிரி அழகான கண்களை உடைய சிங்கத்தை போல வீரமாக நடக்கிற செய்ன்றி மறவாத எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிற என்னுடைய கணவனை யாரெல்லாம் பார்க்குறார்களோ அவர்கள் கண்ணெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுது நான் பார்க்காமல் இருக்கேனேன்னு தவிர்க்கிறாள் எல்லாத்தையும் அறிந்த ராமன் இல்லாமன் உயிரோடு இருக்கிறது கொடிய விஷத்தை சாப்பிட்டுட்டு எப்போ இறக்க போகிறோம் அப்படின்னு தவிக்கிறானே அவனுடைய நிலைமைக்கு ஒப்பானது அப்படின்னு நினைக்கிறா சீதை கீதம் துமையா பாபம் புரா ஜன்மாந்தரே கிருதம் ஏனேதம் பிராப்பியதே துக்கம் மயா கோரம் சுதாருணம் ஜீவிதம் தியத்துமிச்சாமி शोकेन महता राक्षसी राक्षसीभिश्च रक्षन्त्या रामो नासाध्यते मया दिग् अस्तु खलु मानुष्यं दिग् अस्तु परवश्यतां न शक्यं यत् परित्यक्तुम् आत्मच्छन्देन जीवितम् इत्याशे श्रीमद् रामयणे वाल्मीकि आदिकाव्ये सुन्दरकाण्डे पञ्चविंश सर्गः श्री हरे नम श्री हरे नम श्री हरे नमः जानकीकान्त स्मरणं जय जय रामरां हीरधीरशूर हनुमन्तय् अञ्जनेय स्वामिकि जय इ न सीते इ भयङ्ुकते अनुभवकन्मतः न पम् पन्के पोल ராட்சசர்கள் என்னை சுற்றி காவல் இருக்கிறார்கள் ராமனும் வரவே இல்லை சோகம் என்னை சுற்றி சூழ்ந்துட்டுருக்கு நான் உயிரை விடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நானே விரும்பினாலும் உயிரை என்னால் விட முடியல ஏன்னா என்னுடைய சரீரம் என்னுடைய கணவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது திக் திக்குன்னா அட இது என்ன மனித பிரவி தற்கொலை கூடாது அப்படிங்கிற விவேகம் மனுஷர்களுக்கு தானே ஏற்படுறது திக் அஸ்து திக் அஸ்துன்னா அடப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சே அப்படின்னு சொல்லுமே அது அப்படின்னு பலவாராக நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா சீதை இந்த சர்க்கத்தில் இதை அற்புதமான ஸ்லோகங்களால் வால்மீகி நம்ம மனசில் பதிகிற மாதிரி இயற்றி இருக்கிறார் மகா அஞ்சனேய சுவாமிக்கு ஜெய் வாழ்க வன்முடன் அடுத்த என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த சர்க்கத்தில் பார்க்கலாம்